நானும் ஒரு பொண்ணு மட்டும் மேடையில் நிற்கிறோம். அங்கேருந்து பெரிய துருப்பிடிச்ச வாள் ஒருத்தன் எடுத்துக்கிட்டு வேகமாக வந்து என்னை குத்த வரான். நான் அப்படியே நின்றேன். அந்த ஊரில் ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, லாட்ரி பம்பர் அடித்தது மாதிரி ஒன்றும் கிடைக்கல, லக்கில் கிடைக்கல. சின்ன சின்னதாக அடிபட்டு அடிபட்டு மிதிபட்டு ஒரு பெரிய போட்டிகளுக்கு மத்தியில் நம்ம வந்துடுவோம். என்ன அந்த பாட்டை ரசித்தவங்கெல்லாம் அங்கேயே நிற்கிறாங்க. ஆடியங்கிறத போல மாதிரி இல்லையே, அத்தை மக மாதிரி இல்லையே அப்படின்னு கேட்குறாங்களே. நான் அதுக்கு மேலேயும் பெரிய பொருள் செலவு பண்ணுறேன், பெரிய உழைப்பு போடுறேன். உங்களை எப்போ ஹீரோவா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. கண்டிப்பா அவங்க அப்படி கேட்க மாட்டாங்க, என்னை ஹீரோ தானே பாக்குறாங்க. அத பாட சொல்லி இதை பாடுன்றான், இது எப்படி பாட முடியும் கேட்கும். இன்ன வரைக்கும் என்ன அம்மா இருப்பான்ன அப்படின்னு என்னை ஒரு அசிங்கம் ஒரு வார்த்தையை அவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில என்னை ரசிக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு மத்தியில என்னை கேட்கும்போது, கரகாட்ட கலைஞர்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். பக்கத்துல இருந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப அருவருக்குத்தனமா நடந்துக்கிறது, அவங்களோட செய்யா இருக்கட்டும் அவங்க நடவடிக்கையாக இருக்கட்டும் பார்க்கறதும் கைகால வச்சு சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். நான் மைக் ஆஃப் பண்ணது அவனுக்கு பெரிய அவமானமாக போச்சு. அவன் ஊரில் பெரிய ரவுடி, அப்போ அவனுக்கு பெரிய அவமானமாக போச்சு. இப்போ என்ன பண்ணிட்டான்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்து நாசுவர கலைஞர் இருந்தார், அந்த நாசுவரத்தை எடுத்து ஒட்டி ஆட்டி ரகரமிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் தான் இருக்காங்க, மக்களிசை கலைஞர் ஆந்தக்குடி இளையராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுக்கு வந்து வெளிநாட்டில் வந்து நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, ஸோ அவங்க கேட்குற ஒரு கேள்வி, நிறைய கேள்விகள் இருக்குது. உங்களுடைய ஆஸ்டைல் வந்து நீங்கள் மாற்றவே மாட்டீங்க, இப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா எதனால் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கீங்க? அது இப்போ என்னை பார்த்து பழகிட்டாங்கல்ல. இப்போ நான் திடீர்னு போயிட்டு ஒரு சும்மா முடியை நல்லா வளர்த்து கொண்டை போட்டுக்கிட்டு, இப்போ சில பாடகர்கள் அந்த மாதிரி தன்னை அடையாளப்படுத்திக்கிறாங்க, நிறைய முடிய வச்சுக்கிட்டு கொண்டை போட்டுக்கிறது, பின்னாடி குதிரவாள் விட்டுக்கிறது, மொட்டை அடிச்சுக்கலாம், ஷார்ட்டாக முடி வெட்டிக்கலாம், நம்ம கெட்டப் மாத்துறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குது. ஆனால் நம்மளை பார்த்து பழகுனவங்க சில பேர், இப்போ சமீபத்தில் ஒரு படத்துக்காக நான் ரொம்ப ஷார்ட்டாக கேரக்ட் பண்ணியிருந்தேன், அப்போ என்னை பார்த்துட்டு என்னை ரொம்ப தெரிஞ்சவங்களாம் என்னை பார்த்துட்டு அவன் பாட்டு கண்டுக்காமல் போயிட்டான். எனக்கே என்னடா அது அப்படின்னு, எப்படா முடி வளரும் அப்படின்னு. அந்த மாதிரி நம்மளுடைய அடையாளமாக நான் நினைக்கிறேன், புதுசாக கெட்டப் மாத்துறதுனாலலாம் புதுசாக ஒன்றும் வாய்ப்பு வந்துடாது. நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும், பொதுவாக பாடல்களை அப்டேட் பண்ணிக்கணும், புதுசாக வீடியோ விடணும், இது மூலமாக தான் அப்டேட் கிடைக்குமே தவிர முடிய ஷார்ட்டாக வெட்டிக்கிறதுனாலையோ கெட்டப் மாத்துறதுனாலையெல்லாம் புதுசாக வாய்ப்பு கிடைக்காது. இது அவங்க பார்த்து பழகணுமோ, அதிலிருந்து நாங்கள் தள்ளி போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்றைக்காவது வந்து மிரர் முன்னாடி போய் நின்றுட்டு, டேய் நம்ம இப்படி இருந்தோம்டா, இப்போ இப்படி வளர்ந்துருக்கோம், எவ்வளோ பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஏதாவது, அது பொசுக்குன்னு ஒன்றும் கிடைக்கலையே. இப்போது லாட்ரி பம்பர் அடித்தது மாதிரி ஒன்றும் கிடைக்கல, லக்கில் கிடைக்கல. சின்ன சின்னதாக அடிபட்டு மிதிபட்டு ஒரு பெரிய போட்டிகளுக்கு மத்தியில் நம்ம வந்துருக்குறோம். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண காலத்தில் வந்து அவ்வளோ பாடகர்கள் வராங்க, அவ்வளோ பாடகர் எல்லாருமே வந்து தன்னை வெளில கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நானும் அதில் முயற்சி போட்டு இருக்கேன். அவங்களுக்கு மத்தியில் நான் ஒரு இடத்துல வரும்போது அவங்க எனக்கு பக்கத்தில் தான் நிற்கிறாங்க, ரொம்ப தூரத்துலாம் இல்லை. தூரத்தில் தான் நம்ம இங்கேயே இருக்கோண்டா அப்படின்னு நினைக்கலாம், இல்லை அந்த மமதை வரக்கூடாது சொல்கிறேன், ரொம்ப பக்கத்தில் இருக்கிறாங்க. என்னை பிடிச்சிருவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது, நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும், எனக்கான இடத்த நான் தக்க வச்சுக்கணும்ல, அப்போ நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். இதில் எப்படி நான் எங்கேயோ இருந்தேன் இப்போ எப்படி இருக்குன்னு எப்படி பெரிய சிலாயிச்சுக்கிறது, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ வரைக்கும் அதுதான் என் இடத்த, எனக்கான இடத்த நான் தக்க வச்சுக்கணும். 1000 பேர் வரலாம் போகலாம், எனக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது, எனக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, என்னை பார்க்குறதுக்கும் என்னோடய பாடல்களை ரசிக்கிறதுக்கும் ஒரு குரூப் இருக்குது அப்படின்னா அவங்கள சந்தோஷப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இப்போவும் இருக்கிறோம். இன்னும் முடியலை, இன்னும் போயிட்டே இருக்குது. இன்னும் இப்போ கேட்குறாங்க, என்ன சார் உங்கள் பாட்டே வரலன்னு கேட்குறாங்க, பயமாக இருக்குது. வரல தான், நான் பாட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன அந்த பாட்டை ரசித்தவங்கெல்லாம் அங்கேயே நிற்கிறாங்க. ஆடியங்கிறத போல மாதிரி இல்லையே, அத்தை மக மாதிரி இல்லையே அப்படின்னு கேட்குறாங்களே. நான் அதுக்கு மேலேயும் பொருளாக அது பெரிய பொருள் செலவு பண்ணுறேன், பெரிய உழைப்பு போடுறேன். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதில் ஊறிட்டாங்க. இப்போ கேட்குறவங்க எல்லாம் திடீர்னு வந்து யாராவது ஒரு எங்களுக்கு ஒரு ஆல்பம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாலே என்ன மாதிரி வேணும், ஒரு நல்ல ஒரு குத்துப்பாட்டு வாடியங்கிறதுக்குள்ள மாதிரி, ஒரு நல்ல ஒரு மெலடி அத்தை மகம் மாதிரி இப்படி கேட்குறாங்க. அதே மாதிரி மறுபடியும் கிடைக்காது, வேறு ஒன்று ட்ரை பண்ணுவோம், அது அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல. அதுக்காக இன்னும் போராடிட்டு தான் இருக்கோம், இன்னும் பெருசாக அங்கே இருக்கிறோம் இங்கே இருக்கிறோங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. இல்லை, இவ்வளோ கஷ்டங்கள் நம்ம பட்டு வந்திருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு அது இருக்குது. நான் முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கு எவ்வளவோ பல மடங்கு நல்லா இருக்கிறோம், அதுக்கான உழைப்பு போட்டிருக்கிறோம், அதுக்கான பொருளாதாரத்தை போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் இந்த துறையில், கலைத்துறையில் நான் சம்பாதிச்ச சம்பாத்தியத்தை எல்லாத்தையுமே வந்து பாட்டுக்குள்ளே தான் போட்டிருக்கேன்.
என்னோடய பாடல்கள்ன்ட்டு ஒரு 100 பாடல்கள் இருக்குது அப்படின்னா அந்த பாட்டுக்குள்ளேயே போட்டு நான் அழிச்சிருக்கேன் எல்லாத்தையுமே. அது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும், விதைக்கிற மாதிரி தான். அது எப்போ அறுவடை பண்ண முடியுமோ அது அப்பப்போ அறுவடை பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து சம்பாரிச்சதெல்லாம் வீட்டே வச்சுக்கிட்டேன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நான் காணாமல் போயிருக்கேன். இப்போவும் என்னை கூப்பிட்டு நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா என்னோடய முகத்தை அப்பப்போ நான் காட்டிகிட்டே இருக்கேன். அதுக்கான பொருள் செலவு ஒன்று பண்ணி ஆகும். கலைஞர்கள் வந்து யாராவது ஒருத்தன் பண்ணுவேன் அதில் வந்து முன்னேறி வந்துடலாம்னா மறவே முடியாது. ஒரு காலகட்டம் அப்படி தான் இருந்துச்சு. யாராவது வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு பார்த்தோம், வாய்ப்பு தரலை, வாய்ப்புகள் நம்மளே உருவாக்கிக்கிட்டோம். ஸோ உங்கள் ரசிகரோட நிறைய கேள்விகள் இருக்குது. அதில் ஒன்று வந்து நீங்கள் எப்போ வந்து ஹீரோவாக ஆவீங்க, உங்களை எப்போ ஹீரோவாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. கண்டிப்பாக அவங்க அப்படி கேட்க மாட்டாங்க, என்னை ஹீரோ தானே பார்க்குறாங்க. ஓ, ஹீரோவாக பார்க்குறதுனால அப்படி கேட்க மாட்டேன்றீங்களா? அதாவது ஹீரோனா படத்தில் தான் ஹீரோன்னு கிடையாதுல்ல. இப்போ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடகர் நான் அப்படின்னு அவங்க என்னை கொண்டாடுறாங்க சில பேர். ஒரு சில பேரை சொல்லணும், நான் எல்லாருக்கும் அப்படி ரசிகர்கள் இருப்பாங்க. சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது, பார்த்துருக்கேன் நான். அவங்க பேரை பச்சை குத்திக்கிறது, நெஞ்சில் பச்சை குத்திக்கிறது, அதெல்லாம் இருக்கும். என்னோடய பேரை பச்சை குத்துன சில பேர் இருக்கிறாங்க. நான் இது வரைக்கும் யார்ட்டையும் சொன்னதே கிடையாது, சொல்கிறேன். திருவாரூரில் தமிழ்னு ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து என்னோடய பேரை இளையான்னு சொல்லிட்டு பச்சை குத்திருப்பான். அதே மாதிரி புதுக்கோட்டையில் மணிகண்டன் ஒரு பையன் இருக்கான், அவன் பார்த்தீங்கன்னா கொட்டை எழுத்துல குத்தி வச்சுருக்கான். அப்படி நான் சொன்னேன் அவன்கிட்ட, தம்பி நாளைக்கு கல்யாணம் ஆகும், உன் பொண்டாட்டி வருவா, அப்போ வந்ததுக்கப்புறம் வந்து இதை கேட்பா, நானும் ஒரு காலகட்டத்தில் உன்னை மறந்து போகலாம், இல்லை நான் இருந்து இருக்கிற பிஸியில் உன்னை பெருசாக கண்டுக்காமல் போகலாம், அப்போ என் மேலே உனக்கு வெறுப்பு வரும், அதை இதை பார்க்கும்போதெல்லாம் என் மேலே கடுப்பு வரும், இப்படி பண்ணாதடா அப்படின்னு சொன்னேன். ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்திட்டு அடுத்த நாள் வந்து ரத்தத்தோடு நிற்கிறான், காயமாக நிற்கிறான். இப்படி செய்யக்கூடாதடா அப்படின்னா, இப்போ செய்யக்கூடாதுன்னு வந்து ஒரு ஆடியோலையோ பசங்களை கூப்பிட்டு வச்சு டே இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது வந்து எல்லாரும் அப்போ தான் பண்ணுவாங்கிறதுக்காக சொல்கிறது கிடையாது. அதில் பெரிய விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லைங்கிற போது அதாவது அவன் அது அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அதை பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, நான் இதே அன்னுணியத்தோடு இருக்க முடியுமா, இப்படியே நான் பேசிகிட்டு இருக்க முடியுமா, எனக்கு நான் நேரம் இப்படியே இருக்குமான்னு தெரியல, அந்த மாதிரிலாம் வச்சுருப்பான். அதே மாதிரி ஒரு 100 பையன் காரைக்காலில் அஜித்னு ஒரு பையன், அவன் போடுற சட்டை எப்போவுமே என்னுயிர் ஆந்தகுடி இளையராஜான்னு சொல்லிட்டு போட்டிருப்பான். நான் வேணா உங்களுக்கு அதை அனுப்புகிறேன். அப்படியே தான் சட்டை போடுவான். எப்போ போனாலும் பார்த்தா அப்படி அது வெளியில் பட்ட அப்படியே தெரியும். எங்கே போனாலும் அந்த தூரத்தில் இருந்தாலும் என் உயிர் ஆந்த குடியில் இருக்கான்னு தெரியும். நமக்கு ஒரு மாதிரியாக கூச்சமாக இருக்குது. எம்ப்ராய்டிங் பண்ணி போட்டிருப்பான் அப்படி ஷர்ட்லி. ஆ, அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அதனால் என்னை ஹீரோவை தான் பார்க்குறாங்க. இந்த படத்தில் நடித்தா தான் ஹீரோன்னு கிடையாது. ஆ, நடிப்போம், வாய்ப்பு இல்லையே. வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக கண்டிப்பாக நடிப்போம். இனி இதுக்கப்புறம் நீங்கள் ஒரே அந்த மூவிலே சாங் பாடியிருக்கீங்க, லிரிக்ஸ் எழுதியிருக்கீங்க, ஸோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்களுக்கு வரட்டும். அதுதான் அதுக்காக தான் ஓடுறோம், வரலையே. வரும் சார், கண்டிப்பாக வரும். வந்துச்சு, ஒரு நிறைய படங்கள் கேட்பாங்க. என்ன எப்படி மிஸ் ஆகுது அப்படின்னா, எனக்கான ஒரு உலகம் இருக்குது. நான் வந்து மேடை கச்சேரி பண்ணுறாள், வருஷத்தில் ஒரு 150 நிகழ்ச்சி பண்ணுறேன் அப்படின்னா, அந்த 150 நிகழ்ச்சிக்கு என்னை சார்ந்த கலைஞர்கள் 25 பேர் இருக்கிறாங்க. நான் ஏனோ தானே அவங்களை விட்டுட்டு இப்படி வர முடியாது. நான் இங்கே வரணும் அப்படின்னா ஏதோ அதை இழந்துட்டு தான் இங்கே வரணும். அப்படி நான் வரும்போது என்ன ஆயிரும், இத்தனை வருஷமாக என் கூடவே இருந்தவங்களை வேறு யாரும் புதுசாலாம் டக்குன்னு உடனே கூப்பிட மாட்டாங்க. ஒரு டீம் அப்படின்னா அவங்கவுங்க டீமுக்கு கலைஞர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்களே தவிர, என்னோடய கலைஞர்களுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்கள அம்போன்னு விட்டு வர்றதுக்கு மனசு இல்லை. ஒன்று இன்னும் நிறைய வருமானம் இருக்குது, நிறைய பொருளாதார நிறைய சம்பாத்தியம் கொடுக்குது. இதை நம்பியே நிறைய ஊரில் கச்சேரிகள் கொடுக்கறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க. அப்படி பொசுக்கு நம்பி விட்டு வர முடியாது. ஒருவேளை நான் இங்கே தோற்று போட்டேன்னு வச்சுங்க, தோற்று போயிட்டேன் வச்சிங்களே, அது எப்போவுமே எனக்கு கொடுக்கும். ஆனால் மறுபடியும் போய் ரீஸ்டார்ட் பண்ண முடியாது என்னால். அதனால் கிடைக்கிற வாய்ப்பு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாதம் ஃப்ரீ. இந்த டயத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும்தான் நான் பயன்படுத்துகிறேன். இது வரைக்கும் எந்த சினிமா கம்பெனிக்கு நான் போய் அப்ரோச் பண்ணி எனக்கு வாய்ப்பு கொடுன்னு இது வரைக்கும் கேட்கவே இல்லை. நம்மளோட பதிவுகள் படைப்புகள் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒன்று இருக்குது பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. இது பாட்டுன்னா ஒரு 2-3 நாளில் முடிஞ்சிடும் எனக்கு. நான் அப்படி போயிட்டு டக்குன்னு உடனே வந்துடுவேன். பாடுறதா இருந்தால் ஒரு 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அப்படி என்னால் பண்ண முடியும். அப்படி விட்டுட்டு வந்து 15-20 நாள் அப்படிலாம் ஷூட்டுக்கு வர முடியல. அப்படி இருந்தும் ஒரு நல்ல வாய்ப்பு வந்துச்சு. வேட்டையனில் வாய்ப்பு வந்துச்சு. வேட்டையனில் வந்து ஞானவேல் சாரே ஃபோன் பண்ணி, ஒரு சின்ன கேரக்டர் ஆனால் ரொம்ப முக்கியமான கேரக்டர், சூப்பர் ஸ்டார் கூட காம்பினேஷனாக வரக்கூடிய ஒரு இது ஒரு லைன் இருக்குது, நீங்கள் வந்து பண்ணணும்னு என்னை கூப்பிட்டு நேராக வச்சுலாம் பேசினாங்க. பேசி எனக்கு எந்த என்னோடய கேரக்டரோட ரோல் எல்லாத்தையுமே சொன்னாங்க. இதுதான் உங்களோட கேரக்டர் அப்படிலாங்கிறதெல்லாம் சொன்னாங்க. இதுக்காக முடி நிறையா வளர்த்துக்குங்க, நாங்கள் எப்போ சொல்கிறோமோ அப்போ நீங்கள் வெட்டினா போதும், அதுவும் எவ்வளோ வெட்டணும் என்னங்கிறதான் நாங்கள் சொல்கிறோம்லாம் எல்லாம் பேசினாங்க தான்.
கால சூழ்நிலை அவங்களுக்கு என்ன எந்த மாதிரி கதை கதையோட ஓட்டத்தில் என்ன மாறுதல் வந்துச்சுன்னு தெரியாது, மாறிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஃபோன் பண்ணியும் அதை வந்து ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, சார் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த கேரக்டரே இங்கே இல்லை, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் அடுத்த விதத்தில் வாய்ப்பு கொடுப்போம், நீங்கள் தவறாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, இது இயல்பு தானே, படத்தில் நடித்ததே வர்றதில்லை. நடிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னதுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி நான் அவங்கள்ட்ட பேசினாங்க, அதுவே ரொம்ப பெரிய விஷயம். நம்ம லைஃப்பில் எப்பவுமே சப்போர்ட்டிவாக இருக்குது நம்மளுடைய அப்பா அம்மா தான். ஸோ அவங்களுக்கு அடுத்து தான் அடுத்தடுத்து வருவாங்க. ஸோ அப்பா அம்மா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எந்த பாடல் ஞாபகம் இருக்குது? அவங்களுக்காக ஒரு சாங் இருக்குது, நிறைய பாடல்கள் இருக்குது எனக்கு ரொம்ப. அப்பா பாட்டுனா, அப்பா அம்மா பாட்டு அப்படின்னா எனக்கு ஜெயமூர்த்தி அண்ணன் பாட்டு நிறைய அந்த பாடல் பிடிக்கும். நிறைய மேடைகளில் பாடும்போதெல்லாம் அழுதுருக்குறோம், அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த வார்த்தைகள் அப்படி இருக்கும். அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம், ஓடு ரத்தம் நாடி நரம்பெல்லாம் ஓ வாசம், ஓ வேர்வத்தோடிதான்ப்பா நான் படிக்கும் இதிகாசம், உன்னை போல சாமி இல்லை உன்னை விட பூமி இல்லை, சொல்ல வார்த்தை ஏதும் இல்லைவோ சொல்ல விட வேதம் இல்லை. அப்படி அந்த பாட்டு அப்படியே லென்த்தான பாட்டு, அவ்வளோதான் பாட முடியும். சூப்பர் சார். ஸோ எல்லாரோட லைஃப்லேயும் வந்து கண்டிப்பாக ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும். என்னதான் வந்து நம்ம நிறைய கட்டங்கள் கடந்து வந்தாலுமே அந்த லவ் ஸ்டோரி வந்து எப்பயுமே நம்மளுக்கு மறக்காது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு லவ் ஸ்டோரி வந்திருக்கா, இல்லை நீங்கள் உங்களோட வாய்ஸ் உங்களுடைய பாட்டு வச்சு ஏதாவது ஒரு பொண்ணை கலெக்ட்? எத்தனை லவ் நீங்கள் வேற? காதல் இருக்குது, சொன்ன காதல் சொல்லாத காதல் மறைச்சது மறைக்காதது இப்படி நிறையா இருக்குது. இருந்தாலும் எனக்கு லவ்வு அதில் ஒரு இன்சிடெண்ட்டு அப்படின்னா சில விஷயங்கள் ஞாபகம் வரும். அதெல்லாம் எங்கேயாவது எப்போது படம் பண்ணும்போது வந்து அந்த அந்த சீன்லாம் உள்ளே வைக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. எப்படின்னா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணு என்னை வந்து ரொம்ப உதாசீனப்படுத்திட்டு போயிடுச்சு. போயிடுச்சுன்னா ஒரு பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் என்னை ரொம்ப செருப்பால் அடிப்பேன்னு கேட்டு போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், போயிடுச்சு, ரொம்ப அசிங்கமாக போச்சு. அப்போது வந்து பள்ளி பருவம் தான், ஃபெயில் ஆகிட்டேன் நான், நானும் ஃபெயில் அந்த பொண்ணும் ஃபெயிலு. எத்தனாவது படிக்கணும்? நைன்த்து. நைன்த்து ஃபெயிலு. இப்போ என்ன அப்படின்னா ஊர்லலாம் இந்த நைன்த்து வரைக்கும் யார் வந்து ரிசல்ட் போடுவாங்க அப்படின்னா ஒரு உத்தேசமாக ரிசல்ட் போடுவாங்க. யாருன்னா ஸ்கூலில் சத்துணவு வாத்தியார் இல்லை அவங்க மாதிரி ஆட்கள் வந்து போடுவாங்க. அப்படி போட்டதில் வந்து நானும் அந்த பொண்ணு ஒரு டைம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பார்த்து கண்டித்தார், எனக்கு தெரிஞ்சிட்டு அவர் தான் அந்த வேலையை பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மறுபடி நைன்த்து செகண்ட் இயர் வந்து படிக்கிறேன், வீட்டில் ரொம்ப செகண்ட் இயர் படிக்கிறேன். ஆமாம், நைன்த்து ஃபெயில் பண்ணோன்னா சரி போயிடலாம், இனிமே அங்கே போய் தலையை கட்டக்கூடாது, நமக்கு பின்னாடி உள்ளவனா நம்ம கூட வந்து படிக்கும்போது அசிங்கமாக இருக்கும் அப்படிலாம் நினைக்கிறோம். நைன்த்து மறுபடியும் செகண்ட் இயர் படிக்கிறோம், அந்த பொண்ணு செகண்ட் இயர் படிக்கிறோம். நைன்த்து ரெண்டு பேரும் முதல்ல பி கிளாஸு, நைன்த்து மொத்தம் வந்து ஏபிசி இருக்குது. இப்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா மூணையும் சஃபுல் பண்ணி பிரிச்சுட்டாங்க, அந்த பொண்ணு சி கிளாஸு நான் ஏ கிளாஸ். இப்போ பிரித்தவொடனே என்ன ஆகிடுச்சு, நான் போய் அவங்க கிளாஸில் போயிட்டு நான் போய் பேச போகிறேன். அப்போ ஃபோன்லாம் கிடையாதுல, ரிசல்ட் வந்து ஃபெயிலாக போயிட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய கேப்பில் மறுபடியும் போய் பேசுகிறேன் என்ட எதுக்கு பேசுகிற, ஒன்னால் தான் என் வாழ்க்கை கெட்டுச்சு அப்படின்னு சொல்லி பேசுது. அப்போ பேசும்போது நான் வந்து பேசுகிறேன், நீ நானும் தானே ஃபீலாக போனேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறேன், என்னை பார்க்காத என்ட பேசாத அப்படின்னு சொல்லிடுச்சு. நான் ஓயம்ப போய் பார்க்குறத பேசுகிறத பார்த்துட்டு அந்த பொண்ணு ஒரு டயத்தில் வந்து பொண்ணுங்கள்லாம் வச்சுக்கிட்டு இனிமேல் என்னை டிஸ்டர்ப் பண்ணி ஏதாவது என்னை வந்து இந்த மாதிரி பண்ணேன்னா நான் வந்து செருப்பால் அடிச்சுக்கிறேன் சரின்ட்டு அப்படியே விரக்தியில் நைன்த்து பயங்கரமாக படிக்கிறேன். டென்த்து போயிட்டான், டென்த்தில் போனால் அந்த ஏபிசியை சப்போர்ட் பண்ணி டென்த்தில் போட்டாங்க அந்த பொண்ணு நானும் ஒரே கிளாஸ். நான் ஃபஸ்ட்டு பெஞ்சு, அந்த பொண்ணு லாஸ்ட்டு பெஞ்சு, நான் பாய்ஸில் இருக்கேன் கேர்ள்ஸில் லாஸ்ட். எனக்கு பாய்ஸ் பெஞ்சு ஃபஸ்ட்டு பெஞ்சிலையும் கேர்ள்ஸ் பெஞ்சில் ஃபஸ்ட் பெஞ்சிலையும் ஒரு கனெக்ஷன் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு பொண்ணு புதுசாக வந்து என்னை பார்த்து, நான் அந்த கிராமர்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுவேன்ட்டு என்னை பார்த்து அது பார்க்குது. இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, அவ்வளோ அவள் எதுக்கு உன்ட்ட பேசுகிறா, நீ எதுக்கு அவர்கிட்ட பேசுகிற, நான் என்ன சொன்னேன், ஏமா 1.5 வருஷமாக நீ என்ன பேசலை, நான் பேசுகிறேன் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி போயிட்டு இப்படி போயிடுச்சு. டென்த்து முடிஞ்சுங்க, சண்டே ஆயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு, அதோட பேசலை முடிஞ்சு. முடிச்சுட்டு நீ யாரோ நான் யாரோன்னு போயிட்டோம், பெரிய விரக்தியிலேயே எதிரியாக போய் பெரிய அப்போ போயிட்டோம். டென்த்து முடிஞ்சு, 11th 12th ஓடிச்சு, நான் காலேஜ் படிச்சிட்டேன், பாட்டெலாம் பாட ஆரம்பிச்சு ஊர் ஃபுல்லாக கச்சேரி பண்ணுறேன். எங்கே பார்த்தாலும் என்னோடய போஸ்டர் இருக்கும், என்னோடய ஃபோட்டோ போட்டு அப்படி இருக்குது.
அப்போது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்டெக்ஸ் டேங்கு, கிராமம் தானே, நான் டேங்கில் வெளியில் குளிச்சிக்கிட்டு இருக்கேன், ஃபுல்லாக மூஞ்சி பூரா சோப்பு போட்டு குளிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போது ஒரு பொண்ணு அதில் கிராஸ் ஆகுது, அந்த பொண்ணு அந்த பொண்ணு வந்து அந்த ரோட்டில் கிராஸ் ஆகுது, ஹஸ்பண்டோட போகுது. போகும்போது என்னை பார்த்து சிரிச்சிட்டு போச்சு. சிரித்தவொடனே அந்த பொண்ணோட முகத்தை நான் பார்த்துட்டேன், இவ தான் அவள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். என்னை பார்த்து சிரிச்சிட்டு போனவுடனே நான், எப்படி நம்மளை கண்டுபிடிச்சிச்சு, ஒருவேளை ஊர் இல்லை வீடெல்லாம் தெரிஞ்சிருக்கும் போட்டிருக்கு அப்படின்ட்டு நான் இருக்கேன். சரின்ட்டு அப்போ கடந்து போனதுக்கப்புறம் தண்ணி அள்ளி ஊற்றிட்டு இப்படி இப்படி பார்க்குறேன், அந்த சின்டெக்ஸ் டேங்கில் பெரிய போஸ்டர் ஒட்டியிருக்கு, ஆந்தகுடி இளையராஜா கச்சேரி நடைபெறும்ன்ட்டு என் ஃபோட்டோ போட்டு. அந்த பொண்ணு என் ஃபோட்டோ என்ன பார்க்கல, அந்த போஸ்டரை பார்த்து சிரிச்சு போச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய இன்சிடென்ட்டு. நல்லா இருக்குல்ல? ஸோ அவங்கள வந்து இப்போ எப்பயாவது மீட் பண்ணியிருக்கீங்களா இந்த டைமில்? பார்க்கலாம், இது வரைக்கும் பார்க்கல. வருத்தம்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு ஒரு நல்ல ஒரு குட் மெமரிஸ். ஆமாம். உங்களுடைய பாடலில் வந்து இப்போ இருக்க பசங்க வந்து இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணணும்னா இந்த பாட்டை பாடி கரெக்ட் பண்ணேன். நிறைய கச்சேரி போன இடத்துல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அண்ணன் நீங்கள் எனக்கு மாமன் முறை அப்படின்னு. என்னடா மாமன் முறை, உங்கள் அத்தை மக பாட்டை வச்சு தான் அவளை கரெக்ட் பண்ணேன். நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க இந்த அத்தை மக பாட்டு. நிறைய பேர் எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எழுதி அனுப்புவாங்க, நான் அன்னைக்கு இந்த பாட்டை நான் குறிப்பிட்டு அவளுக்கு அனுப்பியிருக்கேன், அதை உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருக்கேன் பாருங்க அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய நடந்துருக்கு. அத்தை மக பாட்டு அப்படியே எங்களுக்கு பாடு. அத்தை மக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒன்று வடித்தேன், அத்தை மக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒன்று வடித்தேன், அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே ஒன்ன பார்த்ததுமே, அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே ஒன்ன பார்த்ததுமே, அடி அஞ்சுகமே ஒன்ன கொஞ்சனுமே, நாம் இல்ல செய்தி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்னும் வரவில்லை, குயிலு கத்தும் தோப்புக்குள்ள குரு குருன்னு பார்க்கையில, மனசுக்குள்ள குடிச ஒண்ணு மடமடனு சரியுதையா, வெயில் வரும் நேரத்துல மொட்டை மாடி வடகம் போல, நீயும் இல்லா நேரத்துல நினப்பு மட்டும் காயுதையா, கண்ணால வல விரிச்சு தன்னால புலம்ப வச்ச பொண்ணோட மனசுக்குள்ள பொல்லாத காதலை வச்ச. அடுத்த அப்டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பொதுவாக எனக்காக நிறையா ஓடிட்டேன், அடுத்து என் பையன் பாடுறான்னு தெரிஞ்சிச்சு. சும்மா ஒரு கவர் சாங்கு பாடியிருந்தான், புஷ்பா படத்துலேருந்து ஸ்ரீவல்லின்னு ஒரு சாங் பாடியிருந்தான். அவன் சந்தேகத்தில் தான் பாட வச்சேன், நல்லா பாடிட்டான். சரி, அவனுக்குள்ளே அந்த திறமை இருக்குது, அதை நம்ம வந்து மூவ் பண்ணாமல் இருக்கக்கூடாது, நம்மளை அந்த நேரத்தில் உந்தி தள்ளுறதுக்கு ஆறு இல்லை, அவனை அப்படி விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு ஒரு ஷார்ட் ஃபில்ம், ஒரு அதை பைலட் ஃபில்ம் ஒன்று பண்ணோம், நிலவை தேடும் நிழல் அப்படின்னு ஒரு படம். அந்த படம் ஒரு முக்கால் மணி நேரம் ஓடக்கூடிய படம். அந்த படத்தை நானே தயாரித்து ஆசிப் சொல்லிட்டு என்னோடய நண்பர் வச்சு டைரக்ட் பண்ணோம். அதுக்குள்ளே ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டை நானே எழுதி மியூசிக் பண்ணேன். அந்த பாட்டை வந்து என் பையன், அவன் அடிக்கிறதுனால அவனை வச்சு அதை பாட வச்சோம், பாட வச்சு அதை ரிலீஸ் பண்ணோம். நல்ல நல்ல ஒரு நேம் கிடச்சிது. இப்போ அந்த படம் வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிட்டுருக்கு. ஒரு வேளை ஓடிடி அந்த மாதிரி ஏதாவது பேசி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குது. நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறோம், அதை அவங்க பார்த்துட்டு அதுக்கான எல்லா இதுவும் அதில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாங்கிக்குவாங்க, வாங்கி அதை உலகம் புறம் கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் ஓடிடி தளத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம். ஸோ நிறைய அரசியல் மேடைகளில் வந்து நீங்கள் பாடிருக்கீங்க, ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? இல்லை, பொதுவாக நான் அரசியல் சார்ந்து ஜாதி சமுதாயம் சார்ந்து பாடமாட்டேன், பாடினதில்லை, நிறைய பாடினதில்லை. சில நேரங்களில் ஒரு ஒரு மேடையில் வந்து விக்கிரவாண்டி பக்கத்தில் நினைக்கிறேன், ஒரு ஊரில் ஒரு நிகழ்ச்சி, வேறு ஒருத்தோட நிகழ்ச்சிக்கு நாங்கள் மட்டும் கெஸ்ட்டாக போகிறேன். என்கிட்ட நான் பேசும்போது, இல்லை சார் அரசியல் ஜாதி சார்ந்து பாடல்கள் நாங்கள் பாடமாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போது ஒரு மேடைக்கு கச்சேரிக்கு போகிறேன், நான் மட்டும் போகிறேன், மற்ற டீம் எல்லாம் சென்னையிலேருந்து வர்றாங்க. அங்கே போனால் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான், இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும் சிங்கர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஒரு ரெண்டே ரெண்டு பாடகர், ஒரு பாடகர் ஒரு பாடகி, மூணு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருக்குது. அவங்க என்ன சொல்லி பேசுனாங்கன்னு தெரியல, ஆனால் எனக்கு அது செட் ஆகலை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள இருக்கிறத வச்சு மேட்ச் பண்ணி நான் போயிட்டுருக்கேன். தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என்னையே பாட சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் முடியல, அவ்வளோ பாடிட்டுருவோம். இப்போ அந்த ஊரில் ஒரு ஒரு இது வைக்கிறாங்க, எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை பற்றி ஒரு பாட்டு கண்டிப்பாக நீங்கள் பாடியாகணும்னு கேட்குறாங்க. இப்போ இவங்களுக்கு யாருக்குமே தெரியலை, எல்லாம் கொந்தளிக்கிறாங்க.
பாலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, காசு கொடுக்க மாட்டான், பணம் கொடுக்க மாட்டான்னு மிரட்டுறாங்க, சத்தம் போடுறாங்க, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நான் வீராப்பு பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அந்த வந்திருந்த கலைஞர்களும் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இழப்பு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இல்லை யாரோ ஒருத்தர் போய் பேசவோ அவதூறாக திட்டவோ அடிக்கக்கூட போயிருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அங்கே உருவாகுது. பாடியே ஆகணும் அப்படின்னு சேரலாம் தூக்கி போட்டு உடைகிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வேறு வழியே இல்லாமல் எனக்கு தெரிஞ்சது என்னவோ அதை பாடி அந்த நேரத்தில் இருந்த குழப்பத்தை முடிச்சு விட்டேன். இப்போது அடுத்த நாளே அது பெரிய வைரலாகுது நான் பாடிட்டேங்கிறது. இது எப்படி எடுத்துக்கிறது? நான் என்னோடய கொள்கையிலையும் நான் ஒரு பிடிமானத்தில் இருக்கிறேன் அப்படின்னா அதை உடைக்கிறது இங்கே யார் அப்படின்னா இந்த சூழ்நிலைகள். இப்போ இவர் இங்கே நீங்கள் அங்கே பாடுங்கல்ல, இங்கேயும் பாடுங்க அப்படின்னு நான் கேட்பான். இந்த ஒரு பிரச்சனைக்காக தான் நான் வந்து எங்கேயுமே பாடுறதில்ல. இப்போ அவன் கேட்குறான்ல, அந்த வீடியோ எடுத்து காட்டுறான், இங்கே எப்படி பாடுங்க, எங்கே பாடுங்க அப்படின்னு வேறு சமுதாயத்துக்காரன் கேட்குறான். இதை எப்படி எடுத்துக்கிறது? இன்னும் இந்த பேட்டி மூலமாக நான் ஒரு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். இப்போது நிகழ்ச்சி கொடுக்குறவங்க அவங்கக்கிட்ட நாங்கள் நிகழ்ச்சிக்கு போகும்போது என்ன சொல்லிடுவோம்னா, ஜாதி அரசியல் சம்மந்தமாக பாடல்கள் பாட மாட்டோம்னு சொல்கிறோம். சில பேர் பாடுறாங்க, சில விருப்பப்படுவாங்க அந்த ஊரில். அது ஒரு பெரிய எப்படி சொல்கிறதுனா அதுதான் பெரிய தன்மான பிரச்சனையாக இருக்கும். அவங்க கண்டிப்பாக பாடி ஆகணும்னு ஊருக்காரங்க சொல்லுவாங்க. இப்போது எங்களை மாதிரி ஆட்கள் வந்து ஒரு இடத்துல பாடிட்டு இன்னொரு இடத்துல போய் பாடும்போது நீங்கள் அங்கே பாடுங்களே இங்கேயும் பாடுங்கங்கிற ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுறோம்ல. அதனால எங்கேயுமே பாட மாட்டோம்னா அது பிரச்சனை கிடையாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இப்போ போகும்போது ஊருக்காரங்கிட்ட ஒத்துக்கிட்டு நாங்கள் எழுதி வாங்கிறோம், நாங்கள் பாட மாட்டோம்னு சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பாட வேணாம்னு சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு ஊருக்கு போனதுக்கப்புறம் பாடுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோம், அவங்க ஊரில் இருக்கிறோம். நாங்கள் ஒரு 20 பேர் போயிருக்கிறோம், அது ஒரு ஊர். அந்த ஊருக்கு மத்தியில் போய் நாங்கள் மாட்டியிருக்கோம், பாடுங்க சார் அப்படின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, காவல்துறை முதல்ல என்னை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி பாட சொன்னால் பாடாதீங்கன்னு சொல்கிறாங்க. நான் இதை நம்பி அவங்க மேலே உள்ள பெரிய நம்பிக்கையில், இல்லை சார் காவல்துறையே சொல்லிட்டாங்க சார், நீங்கள் போய் வேணா அனுமதி வாங்கிட்டு வாங்க நம்ம சொல்கிறோம், காவல்துறை ஒத்துக்கிட்டால் நாங்கள் பாடுறோம் அப்படின்னு. எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, காவல்துறை சொன்னதுனாலே நாங்கள் சொல்கிறோம். காவல்துறை கொஞ்சம் நேரத்தில் பாடுங்க சார்ன்றாங்க. இங்கே யாரும் மாட்டிக்கிறது, அது காவல்துறையும் ஒரு ஒரு பெரிய அந்த இறுக்கத்தில் இருக்கணும். இல்லை சார் முடியாது அப்படின்னு சொன்னோம். என்னகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அங்கேயும் போய் ஒரு வார்த்தை சொல்லி அங்கே அந்த இடத்துல மாட்டிக்கிறோம் நாங்கள். அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. அதனால நிறைய நான் அரசியல் மேடைகள்லையோ இல்லை ஜாதி சம்மந்தப்பட்ட மேடைகளில் நான் கலந்துக்கிறது இல்லை, பாடுறது இல்லை. சில நேரங்கள் இந்த மாதிரி சில நேரங்கள் அமையுது, வேறு வழி இல்லை. இந்த மாதிரி சீன்லாம் பார்த்துட்டு சென்சார் போர்டு வந்து இதை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க, இதை அவர் கரெக்டாக பேசியிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிறாங்களா, எனக்கு புரியலை. அந்த அந்த சீனை வந்து ஒரு தாயும் பொண்ணும் இல்லை தகப்பனும் பையனும் இருக்கிற இடத்துல, ஒரு தகப்பனும் மகளும் இருக்கிற இடத்துல அந்த சீனை போட முடியுமா? போட முடியாது. மன்சூர் அலிகானுடைய சமீபத்தைய ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி மொட்டை ராஜேந்திரன் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்திருப்பார், அவுட் பேஷண்டாக வந்திருப்பார், அதுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. இதெல்லாம் விடலாம், நாங்கள் யாரும் பேசலை. முதல்ல சினிமா திருந்துட்டோம், அதுக்கப்புறம் நாட்டுப்புற கலைஞர் நாங்கள் திறந்துடும். இது வந்து வாழையடி வாழையாக ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் இளைமறை காயாக நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளில் பேசக்கூடிய வசனங்கள் இளைமறை காயாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதையும் தாண்டி வந்து ஒரு ஒரு சில இடங்களில் வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க கலைஞர்களை, ஊருக்காரங்க இல்லைன்னு நீங்கள் அதை பேசுங்க, அதுதான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கரகாட்ட கலைஞர்களையோ இல்லை நாட்டுப்புற கலைஞர்களையோ வற்புறுத்துகிறாங்க. அதனால் நாங்கள் பேசுகிறோம். ஏன்னா ஒரு நிகழ்ச்சிங்கிறது வந்து ஜனரஞ்சகமாக போகணும், அந்த இடத்துல உம்முன்னு உட்காந்துக்கிட்டு அவங்க பார்க்க முடியாது. ஜனரஞ்சகமாக போகுதுங்கிறது நான்லாம் இப்போ எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, எப்போ டபுள் மீனிங் போடுறோமோ அப்போ தான் அவன் சிரிக்கிறான். அது வரைக்கும் நகைச்சுவை பண்ணால் சிரிக்கிறதுலாம் இல்லை. அப்போ எப்படி நான் கச்சேரி சூப்பராக இருந்துச்சு எப்படி சும்மா எப்போ எப்படி திரும்ப நான் பேர் வாங்க முடியும், இப்படிலாம் டபுள் மீனிங் பண்ணால் தான் பேர் வாங்க முடியுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதையுமே ஒரு அளவுக்கு ஒரு காரணத்தோட ஒரு 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 குறுகிய வட்டத்துக்குள்ளே ஒரு வரையறைக்குள்ளே இருந்தால் நல்லது. இதை வந்து ரொம்ப இரட்டை அர்த்தம் பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சினிமாவில் பேசாதெல்லாம் நாங்கள் ஒன்றும் பெருசாக பேசலை, அப்படிலாம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக நாட்டுப்புற கலைஞர்களாக இருக்கட்டும், கரகாட்ட கலைஞர்களாக நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். இந்த ஊர்வலமாக கரகாட்ட ஃபுல்லாக வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சதுரமாக வந்து கயர்லாம் கட்டி கம்பெலாம் ஊண்டி அதுக்குள்ளே கரகாட்டம் ஆட ஒரு இடத்துல ஆடுவாங்க. அது கூட கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கும், மேக்சிமம் அந்த கயரை தாண்டி கம்பை தாண்டி யாரும் உள்ளே வரமாட்டாங்க. ஆடியன்ஸ் உட்காந்து பார்ப்பாங்க, இவங்களாம் போய் அவங்கள இடித்து பிடிச்சி ஆடினா தான் மட்டும்தான், மற்றபடி அதை தாண்டி எல்லாம் உள்ள வரமாட்டாங்க. ஆனால் அந்த ஊர்வலங்கிற பேரில் இங்கேருந்து ஒரு தெருவை சுற்றி போவாங்க. அப்போலாம் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேருந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப அருவருக்குத்தனமாக நடந்துக்கிறது, அவங்களோட செய்கையாக இருக்கட்டும் அவங்க நடவடிக்கையாக இருக்கட்டும், பார்க்குற விதம் கைகால வச்சு சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும். அந்த மாதிரி இடங்களில் வேறு ஒன்றுமே செய்ய முடியாது, போகிறது 4 பேர் போயிருப்பாங்க,
ஒரு ஊர் எல்லாம் தண்ணியில் இருப்பான். அதை தாண்டி கச்சேரி அந்த கரகாட்டத்தை முடிச்சுட்டு அவங்க அதை விட்டு கிளம்பி சம்பளம் வாங்கிட்டு வெளில வரணும். பிரச்சனை பண்ணிக்கிட்டோம்னா நின்று போவோம். அவன் இருக்கிறவன் ஆனால் திடீர்னு கை வைப்பான். இந்த மாதிரி நிறையா நடக்குது. இதெல்லாம் மக்கள் திருந்தணும். அவ்வளோதான். நான்லாம் கொஞ்சம் உண்மையாக சொல்லப்போனால் மேடையில் கலைஞர்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்னா நான் மேடையில் இறங்கியிருக்கிறேன். நிறைய இடங்கள் நிறைய மேடைகளில் இறங்கியிருக்கேன். நான் மைக் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இறங்கியிருக்கேன். இதுக்காக ஒருத்தன் கத்தியெல்லாம் எடுத்து குத்தம் வந்தான் தஞ்சாவூர் நே ஒரு மேடையில் வந்து அவன் எழுதி கொடுத்ததை நான் பாடலை அப்படின்னு. அவன் வந்து ஒரு பொண்ணுக்கு சொல்ல வேண்டியதை கடைசியாக நான் கச்சேரி முடிக்க போகிற சமயத்தில் ஒரு பேப்பர் எழுதி ஏன் என்னை பார்க்க மாட்டேங்கிற எதுக்கு என்ன பேச மாட்டேங்கிற ஏன் சண்டை போடுற அப்படின்னு ஒரு பேப்பர் எழுதி இதை பாடு அப்படின்றான். அதை பாட சொல்லி இதை பாடுன்றான். நான் சொன்னேன் இதை எப்படி பாட இதை எப்படி பாட முடியும்னு வந்து இன்ன வரைக்கும் என்ன மாதிரி பாடின அப்படின்னு என்னை ஒரு அசிங்கம் ஒரு வார்த்தையை அவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியில் என்னை ரசிக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் என்னை கேட்கும்போது நான் இங்கே அவனை விட பலசாலியா அவனை விட பெரியாளா அவனுக்கான பொருளாதாரமும் வலிமையும் என்கிட்ட இருக்குதான்லாம் எனக்கு தெரியாது. இங்கே நான் ஒரு கலைஞன். நான் பல பேருக்கு பல பேரோட பல பேர் ரசிக்கக்கூடிய ஒரு கலைஞன் நான் இங்கே நிற்கிறேன் அப்படிங்கிறபோது இந்த இடத்துல என்னோடய தன்மானமோ என்னோடய விஷயத்தை நான் விட்டு கொடுக்க முடியல. விட்டு கொடுக்க முடியாமல் நான் நின்றேன். போல்டாக நின்றேன். நான் ஆஃப் பண்ணது நான் மைக் ஆஃப் பண்ணது அவனுக்கு பெரிய அவமானமாக போச்சு. அவன் ஊரில் பெரியார் பெரிய ரவுடி. அப்போ அவனுக்கு பெரிய அவமானமாக போச்சு. இப்போ என்ன பண்ணிட்டான்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்து நாதஸ்வர கலைஞர் இருந்தார். அந்த நாதஸ்வரத்தை எடுத்து உருளையே அடிச்சு நொறுக்கிவிட்டான். கீபோர்டை தூக்கி கீழே எறிஞ்சிட்டான். உடஞ்சிருச்சு. இதை பார்த்தவொன்னே மேலே உள்ள கலைஞர் எல்லாம் செதறி ஓடுறாங்க. செதறி ஓடுறாங்க. நாங்கள் ஒரு மூணு பேர் மேடையில் நிற்கிறோம். அதில் மூணு பேரில் நான் ஒரு பாடகர் ஒரு பாடகி நிற்கிறோம். அந்த பாடகரையும் கடைசியில் ஒரு பெஞ்சை தூக்கி மேலே போட்டு அவனை கீழே தள்ளிட்டாங்க. அவன் ஓடிட்டான். எல்லாரும் போய் தெற்கு தெரியாத ஊரில் போய் ஒவ்வொரு வீட்டிலும் போய் நுழைஞ்சிட்டாங்க. நானும் ஒரு பொண்ணு மட்டும் மேடையில் நிற்கிறோம். அங்கேருந்து பெரிய துருப்பிடிச்ச வாள் ஒருத்தன் எடுத்துக்கிட்டு வேகமாக வந்து என்னை குத்த வர்றான். நான் அப்படியே நின்றேன். அந்த ஊரில் ஒரு அம்மா என்ன நாங்கள் தப்புன்னு கையை பிடிச்சி இழுத்து என்னை அந்த வீட்டுக்குள்ளே கூட்டி அவங்க ஒரு வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டி போனதுக்கப்புறம் சொல்கிறாங்க இந்த ஊருக்கு ஏன்டா வந்திய இந்த ஊருக்கு கச்சேரிக்கு பெர்மிஷனே கொடுக்க மாட்டாங்கடா போலீஸ். நாங்கள் எல்லா ஊர்லேயும் போயிட்டு போலீஸ் பெர்மிஷன் இருக்கான்னு கேட்க முடியாது. ஒரு நிகழ்ச்சி வைக்கிறவங்க இவ்வளவு பொருள் செலவு பண்ணுறவங்க கண்டிப்பாக பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் போகிறோம். எல்லா இடத்துலையும் நீங்கள் பெர்மிஷன் லெட்டர் கொடுங்கலாம் சொல்லலாம் அப்படி போகிறதில்ல. இது வரைக்கும் அப்படி போகலை. ஆனால் அந்த ஒரு அந்த அது ஒரு பாடம் எங்களுக்கு. இனிமேல் வந்து போகும்போது போலீஸ் ஸ்டேஷனை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் நிகழ்ச்சிக்காக உங்கள்கிட்ட அனுமதி வாங்கியிருக்காருன்னு கேட்டுகிட்டு தான் போவோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்படிலாம் வந்து நான் என்னோடய தன்மானத்தை விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் நின்றுக்கிறேன். உன் காசு எனக்கு பெரிய மேட்டர் இல்லை. அதுக்கப்புறம் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ்லாம் வந்து நாங்கள் வர்ற வரைக்கும் நீங்கள் வீட்டு வெளில வராதின்னு சொல்லி அதுக்கப்புறமா நாங்கள் எங்களை கொண்டாந்து வெளியில் அவுட்டரை உணர்ந்து விட்டு போகிற வரைக்கும் போலீஸ் எங்களுக்கு உதவி பண்ணாங்க. பணத்தையும் வாங்கி கொடுத்து அந்த மாதிரி நடக்கும். எப்படி நான் இந்த மக்கள் முதல்ல என்ன இப்போ என்ன மாதிரி முகம் தெரிஞ்ச கலைஞர்களுக்கு இந்த பிரச்சனைனா சின்ன சின்ன கலைஞர்லாம் இருக்காங்க. அவங்களாம் எவ்வளோ ஈஸியாக அந்த ஊரில் உள்ள மக்கள் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க சொல்லுங்கள். அதனால் கலைஞர்களை மதிக்கணும். நாங்கள் வந்து இந்த பறையை கையில் எடுக்கலைன்னா அந்த பறை வெறும் பறையாக தான் இருக்கும். நாங்கள் வாசித்தா தான் இந்த கலை வேறு இடத்துக்கு தாவி போகும். இல்லைன்னா அது சும்மா எனக்கெல்லாம் எனக்கு அந்த காட்சி பொருளாது. சும்மா பறையை வந்து ஆணி அடித்து மாட்டி வைக்கிறதுக்கு அதை வாசிக்கணும்ல. வாசிக்கிறதுக்கு முதல்ல கலைஞன் இருக்கணும்ல. அப்போ கலைஞர்களுக்குன்னு ஒரு மரியாதை வேணும்ல. கலைஞர்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்னா நாங்கள் இந்த தொழிலை வெறுத்துறோம்ல. இந்த பொழப்புக்கு சும்மா இருக்கலாம்ல. எத்தனையோ மேடைகளில் நானே அனுபவிச்சிருக்கேன். பாடுறதை விட்டுருண்டா இதோட இதெல்லாம் நமக்கு தேவையா இந்த ஊரில் வந்து அசிங்க பண்ணணும் தேவை அப்படிலாம் நான் நினச்சிருக்கோம். அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கு. இப்போ வளர்ந்து வர கலைஞருக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லுங்க? வளர்ந்து வர கலைஞர்கள் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அவங்க அவங்களோட வேலையை சரியாக பார்த்து என்னென்னா படைப்புகள் மேலே கவனம் இருக்கணுங்க. சம்பாத்தியம் மட்டுமே ஒரு குறிக்கோள் கிடையாது. நீங்கள் வாங்குகிற நீங்கள் நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பாடுறது மூலமாக வரக்கூடிய வருமானத்தை ஒரு குறிப்பிட்ட பகுதியை அங்கீகாரமாக பயன்படுத்தணும். நீங்கள் அங்கீகாரம்னா இப்போ நீங்கள் நான் பாடுற பாட்டையும் நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு பாடிட்டுருப்பீங்க உங்களுக்குன்னு சில பாடல் உருவாக்குங்க. அதுக்கு அதுதான் உங்கள் அங்கீகாரம். உங்களோட அடையாளம் என்னவாக இருக்கும்னா ஐயோ இந்த பாட்டு பண்ண வரைவர் அப்படின்னு சொல்கிறது மாதிரி சில பாடல்கள் நீங்கள் உருவாக்கணும். அதுக்கு நீங்கள் சம்பாத்தியத்தை கொண்டு மொத்தமாக மூட்டை கட்டி வச்சுக்காமல் அதில் ஒரு குறிப்பிட்ட பணத்தை எடுத்து அதுக்குன்னு செலவழிக்கணும். போயிட்டோம் அப்டேட் தான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ முதல்லாம் மைக்கு கிடைக்கிறது பெரிய விஷயமா இருந்தது. இப்போ ஃபோன் வந்துருச்சு. ஃபோனில் எல்லா ஆப்பும் இருக்குது. நீங்கள் பாடக்கூடிய நீங்கள் நடிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இதில் போடலாம். அது மூலமாக நிறைய வாய்ப்பு வருது. எவ்வளோ சோசியல் மீடியா மூலமாக வந்து எத்தனை கலைஞர்கள் வெளில தெரியுறாங்க. சொல்லப்போனால் இந்த பெட்டியின் மூலமாக நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். நல்ல திறமையான கலைஞருடைய வாழ்க்கையை சிதைக்கிறதும் அவங்களுடைய வாய்ப்புகளை பறிக்கிறதும் யார் தெரியுமா? கிறுக்குத்தனமாக பண்ணக்கூடிய சில சோசியல் மீடியாவோட கலைஞர்கள் தான். அவங்கள்ட்ட திறமை இருக்குமானா? இருக்கவே இருக்காது. அவங்கள கேலி பண்ணுறாங்க அப்படிங்கிற அவங்களுக்கு தெரியும். நம்மளை நக்கல் பண்ணுறதுக்காக தான் கூட்டி வச்சு உட்கார வச்சு நடிக்க வைக்கிறாங்க, ஆட வைக்கிறாங்க, பாட வைக்கிறாங்கன்னு எல்லாம் தெரியும்.
தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை பண்ணுறாங்க அப்படின்னா எப்படியாவது மேலே நம்ம முகம் தெரிஞ்ச ஆளாக வந்துடணுங்கிறதுக்காக தான் அதை செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் போய் நிற்கிற இடம் யாரோட இடம் தெரியுமா? ஒரு நல்ல திறமையான கலைஞரோட ஒரு இடம். அந்த இடத்துல போய் கிறுக்குத்தனமாக பண்ணிக்கிட்டு உங்கள் கமெண்ட்லாம் படிக்கணும்ல. இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன்னா அந்த பாடல் கீழே நான் கமெண்ட் படிக்கணும். சில பேர் வந்து நம்மளை பிடிக்காதவனுக்குங்கிறதுக்காக பண்ணுவான், ஆனால் நம்ம வேலையை பிடிக்க இந்த வேலையை ஒழுங்காக செய்யலைன்னு சொல்கிறாங்களா அதை குறிப்பிட்டு பார்க்கணும். அதில் உங்களோட வேலைகளை பிழை இருக்குதுங்க. நீங்கள் என்னையெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க லகரம் சரியாக உச்சரிக்கலன்னு. வரல, இப்போ கற்றுக்குறோம். சொல்லப்போனால் எங்கள் நீங்கள் வந்து பாருங்கள், புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாடு மாவட்டத்தில் உள்ளவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், லகரமே வராது. ரொம்ப கஷ்டப்பட்டுத்தான் திணிப்போம் நாங்கள், ஏதோ பாடணுங்கிறதுக்காக அதை பாடணும். அதனால் நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா விழுப்புரத்துக்காரங்க மாதிரி அப்படி சொல்ல தெரியலை எங்களுக்கு. ஆனால் அவங்க அப்படியே பேசி பழகிட்டாங்க, எங்களுக்கு வரலை. எல்லா லகரத்தையும் ஒரு மாதிரியே உச்சரிக்கிறோம். அந்த குற்றச்சாட்டெலாம் வந்திருக்கு, கீழே நான் கமெண்ட்லாம் பார்க்குறேன். அப்போது திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம், இதுக்காக கமெண்ட் பார்க்கணும். மற்றபடி அதில் வந்து நம்மளுடைய விஷயங்களை பற்றி ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதையும் பார்க்கணும். ஒருத்தன் பண்ணுற வேலையை இருக்கிற 1000 கமெண்ட்லையும் அதையே சொல்கிறேன் அப்படின்னா நீ உன்னை திருத்திக்கணும். திருத்தலை, நீ இதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிற அப்படின்னா வேணும்னே தான் நீ பண்ணுற, அப்படி தானே? அதனால் நல்ல கலைஞர்களோட இதை பறிச்சிடாதீங்கன்னு சொல்ல வரேன். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை சொன்னீங்க, உங்களோட லைஃப் ஸ்டோரியாக இருக்கட்டும், உங்களோட லவ் ஸ்டோரி, உங்களுடைய பாடலோட ஸ்டோரி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிங்க. இன்னும் நம்ம நிறைய பேசணும் சார். அதே மாதிரி உங்களுக்கும் இந்த பாடலாக இருக்கும், இதுக்கடுத்த ஹீரோக்கான சான்சஸ், நிறைய சான்சஸ் உங்களுக்கு கிடைக்கட்டும். ஸோ எங்களுடைய வாழ்த்துக்கள், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி மகிழ்ச்சி. லகரம் சேனலுக்கு ரொம்ப நன்றி.